இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய தினம் பிளவ வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் 24/11/2021 நவம்பர் மாதம் புதன்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி. காலை 12:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம். மாலை 2:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரையிலும், இரவு 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகுகாலம் 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம், மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நாளாகவும் இருக்கும். இருந்த போதிலும் யதார்த்தமான நடைமுறையை பின்பற்றினால் இன்று உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைந்தும் விடலாம். இன்று சோர்வை நீக்கியும் விடுங்கள். நீங்கள் இன்று சுறுசுறுப்புடனும் செயல்படுங்கள். அனைவரிடத்திலும் இன்று மகிழ்ச்சியுடனும் நடந்தும் கொள்ளுங்கள். பணிச்சுமை இன்று சற்று அதிகமாகவும் இருக்கும். சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே சில சலசலப்புகளும் ஏற்படலாம். பொறுமையாகவும் இருங்கள், இதனால் நல்லுறவும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் பணப்புழக்கம் இன்று சுமாராகவே இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். ரிலாக்ஸாகவும் இருங்கள். அரசாங்க காரியங்கள் இன்று அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை செய்வதாக இருந்தால் நன்றாக யோசித்தும் செய்யுங்கள். வாழ்க்கை துணை வழியில் செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்கள் வகையில் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். தந்தையுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் உற்சாகத்துடனும் இருங்கள். இன்று சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் உடனே சரியாகியும் விடும். எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்புடனும் செய்து முடித்தும் விடுவீர்கள். திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களையும் தரும். பெரிய மனிதர்களின் ஆதரவுகளும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வியை முடித்து வேலைவாய்ப்பிற்காக எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகளில் படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படும். தாய்நாட்டை விட்டு தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். ஒரு சிலர் கடன் வாங்கி வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றில் ஈடுபடவும் செய்வார்கள். இவைகளில் வெற்றியும் உண்டாகும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியும் பெறும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த சில காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் அவசியம். குடும்பத்தில் அமைதியும் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்று பணிச்சுமை கூடுதலாக இருந்தாலும் இவைகளில் வெற்றியும் பெறுவீர்கள். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும். நண்பர்களின் ஆலோசனைகளால் முன்னேற்றமும் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்களில் சில தடைகளுக்கு பின்னர் சாதகமான முடிவுகளும் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்களும் ஏற்படும். மனதில் இனம் புரியாத சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்டயன் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும்.
பெரிய அளவில் சிந்திப்பதோ அல்லது பெரிய முடிவுகளை எடுப்பதோ வேண்டாம். பொறுமையாகவும் உறுதியாகவும் இருங்கள். நேர்மறையான எண்ணத்துடனும் ரிலாக்ஸாகவும் இன்று வேலைகளை செய்யுங்கள். அவசரப்படவும் வேண்டாம், பதட்டப்படவும் வேண்டாம். இன்று வேலையில் உங்களுக்கு திருப்தியும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் இருவருக்கும் இடையில் உணர்ச்சிகரமான செயல்பாடுகளும் நடைபெறும். தேவையற்ற கோபங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். பெரிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஓரிரு நாட்கள் தள்ளி வைப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் பணப்பற்றாக்குறையும் இருக்கும். என்றாலும் பணத்தை சேமிக்கும் முயற்சியில் ஈடுபடவும் செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் சுமாராகவே இருக்கும். சிலருக்கு கால்களில் அழுத்தம் மற்றும் கால்களில் விரைப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். எந்த முடிவையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வதும் நல்லது. குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்தும் செல்லுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையாக இருப்பதும் அவசியம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். வியாபாரம் இன்று வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். பொருளாதார நிலையும் மேம்படும். கடன் சுமைகள் படிப்படியாகவும் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். உறவினர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று உறவினர்களுக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்க்கும் நாளாகவும் அமையலாம். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதனை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுவிடுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையான நிலையையும் அடைவார்கள். கல்விக்காக வெளிநாடு சென்று படித்துக்கொண்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பார்கள். விசா தொடர்பான காரியங்களில் நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். இம்மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளால் மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மையும் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற பலனும் கிடைக்கும். குடும்ப பெரியவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாகவும், மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய சுய வளர்ச்சியில் அதிக கவனத்துடனும் இருப்பீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் இன்று காண்பீர்கள். இன்று வேலை பளு அதிகமாகத்தான் இருக்கும். அதனை சரிக்கட்ட நீங்கள் முறையாக திட்டமிட்டு பணிகளை செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்று உங்களுடைய பிரியமானவர்களுடன் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். இன்று உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பண இழப்புகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் பணத்தை கட்டுப்பாடுடன் செலவழிப்பதும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பும் குறையலாம். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு ஒன்றையும் எடுப்பீர்கள். உணவு வகைகளால் அலர்ஜியும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்கள். அலுவலகத்தில் பணிச்சுமையும் அதிகரிக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் அவசியம். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். இன்று எதிர்பாராத திடீர் தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் திருப்தியான சூழ்நிலையும் காணப்படும். எதிர்பார்க்கும் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபார ரீதியாக இன்று முன்னேற்றத்தையும் காணலாம். தொழிலில் விற்பனையும் லாபமும் இன்று நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வியில் இருப்பவர்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். விரும்பிய இடங்களில் படிக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். நல்ல வாய்ப்புகளும் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும்.
வெளிநாடுகளில் இருந்து எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்தும் சேரும். எதிர்கால வளர்ச்சிக்காக முதலீடுகள் செய்வதில் எண்ணமும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் பெறும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். பிரிந்து சென்ற குடும்பங்களோ அல்லது உறவினர்களோ மீண்டும் மனம் மாறி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். மறைமுகமான பிரச்சனைகளை அறிந்தும் கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத பயணங்களின் மூலம் மாற்றங்களும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் மேம்படும் நாளாகவும் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று எந்த ஒரு செயலையும் கவனமாகவும் செய்யுங்கள். இன்று லாபம் ஏற்படாவிட்டாலும் நஷ்டம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய தினம் உங்களுடைய செயல்களை கவனமாகவும் செய்யுங்கள். இன்று சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியும் கொள்ளலாம். உங்களது தீர்மானமான முயற்சியின் மூலம் உங்களுக்கு அடுத்த நிலைக்கான பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று உங்களுடைய பிரியமானவர்களுடன் நல்லுறவையும் கொண்டும் இருப்பீர்கள். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவில் போதிய அளவு பணவரவும் காணப்படும். உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாகவும் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். சிலருக்கு மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தை பொறுத்தளவில் உற்சாகமாகவும் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்ற சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாகவும் இருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்களின் உதவியுடன் எளிதாகவும் செய்து முடித்து விடுவீர்கள். வியாபாரம் இன்று எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்தில் தேவையற்ற செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்களை நினைத்தபடி நிறைவேற்றியும் விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை இன்று காப்பாற்றவும் செய்வீர்கள். புதிய வீடு மற்றும் மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அல்லது அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். உத்தியோகம் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும். நிர்வாகத்தின் நம்பிக்கையையும் நல்ல எண்ணத்தையும் பெற்றும் விடுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். புதிய முதலீடுகளும் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்று ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை அனுசரித்தும் செல்லுங்கள். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு அதில் மாற்றங்களும் ஏற்படலாம். பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றியும் கொள்வார்கள். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வீடு கட்டுவது போன்ற சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் மேம்படும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்களும் உண்டாகும். பணி சார்ந்த இன்னல்களும் குறையும். இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் நாளாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு திட்டங்களை தீட்டுவதும் அவசியம். இன்று நீங்கள் பாதுகாப்பற்ற உணர்வுடனும் காணப்படுவீர்கள். இது தேவையற்ற உணர்வுகளாகவும் இருக்கும். இதனை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுங்கள். இன்று பணியிடத்தில் எதிர்பாலின சக பணியாளர்களுடன் கவனமாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். வேலையின் பொழுது சில சிக்கல்களை சந்திக்கவும் நேரிடலாம். திருமண உறவில் இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை உங்கள் துணையிடம் பகிர்ந்தும் கொள்வீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். வரவும் செலவும் இணைந்தே காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள்.
நீங்கள் மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தால் நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சற்று கவனமாகவும் இருங்கள். தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் வேலைகளை எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி தொழிலில் விற்பனையும் லாபமும் இன்று நன்றாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபமும் இருக்கும், போட்டி பொறாமைகளும் குறையும். அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மக்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு பொருளாதார நிலைமை மேன்மையடையவும் செய்யும். இன்று பெண்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலர் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். மாணவர்களின் கல்வி நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று சிரமங்கள் இருந்தாலும் திறம்பட எதிர்கொண்டு முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வார்கள். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் கைகூடும். மாணவர்களுக்கு கல்வி பணியில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும் நாளாகவும் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் இன்று நீங்கள் தவிர்த்து கொள்வதும் நல்லது. பணியிடத்தில் உங்களது மேலதிகாரிகளுடன் சில வாக்குவாதங்களும் ஏற்படலாம். மேலதிகாரிகளிடம் இருந்து உங்களது வேலைக்கான அங்கீகாரம் என்பது இன்று இருக்காது. இது உங்களுக்கு இன்று வருத்தத்தையும் ஏற்படுத்தும். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே சில வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதை இன்று தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று சுமாராகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். அவர்களுக்காக இன்று சில மருத்துவ செலவுகளை செய்யவும் நேரிடலாம். சகோதரர்கள் வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். சிலருக்கு திடீர் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். அலுவலகத்தில் அதிகாரிகளின் ஆலோசனைகள் பயன் தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபமும் அபிவிருத்தியும் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். புதிய பொருள் சேர்க்கைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உற்றார் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்களில் நல்ல லாபத்தினையும் எதிர்பார்க்கலாம். புதிய வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறுவார்கள். மற்றும் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலையையும் காண்பார்கள். இருந்தாலும் இன்று நீங்கள் கவனமுடனும் பணியாற்றுங்கள். அன்றாட பணிகளிலும் கவனமுடனும் இருங்கள். உங்களுடைய திறமைக்கு இன்று மதிப்பு என்பது இருக்காது. சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள். இன்று காதல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு சற்று மன அழுத்தமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கல்வியில் வெற்றியும் பெறுவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்த்த இடம் மாற்றங்களும் சிலருக்கு சாதகமாகவும் அமையும். வியாபார பணிகளில் புதிய கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகலாம். திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் இன்று செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம்.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பேசும் வார்த்தைகளில் கவனமுடனும் இருங்கள். அனைவரிடத்திலும் நட்பான அணுகுமுறையுடனும் நடந்தும் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமநிலையான நாளாகவும் இருக்கும். அனைத்து விஷயங்களும் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். ஓய்வு என்பது இன்று கடினமாகவும் இருக்கும். இன்றைய வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் நல்லுறவை பராமரிப்பது சற்று கடினமாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணையிடம் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். அவர்களுடைய பேச்சில் இடையூறுகளை ஏற்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று சுமாராகவும் இருக்கும். செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். இதனால் சில வருத்தங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று சில அசௌகரியங்களும் ஏற்படலாம். சிறிது மன அழுத்தத்துடனும் காணப்படுவீர்கள். எதிலும் அவசரமில்லாமலும் செயல்படுங்கள். உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பதும் அவசியம். பிள்ளைகளால் சில செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் என்பதால் பொறுமையாகவும் இருங்கள். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் இன்று விற்பனையும் லாபமும் சுமாராகவே இருக்கும். சில தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வீண் விரயங்களும் ஏற்படலாம். எடுக்கும் முயற்சிகளில் கவனமாகவும் இருங்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். குழந்தைகளின் வழியில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்களுடைய விளையாட்டுகளில் கூட இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். படிப்பை முடித்து வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று காலதாமதமாகவும் கிடைக்கலாம். இது சம்பந்தமான தகவல்களும் வந்தும் சேரும். இன்று வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வயதானவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். பேச்சில் நிதானத்துடனும் அமைதியுடனும் இருங்கள். பொருளாதாரத்தில் ஏற்றமும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் ஓரிரு நாட்கள் காலதாமதமும் ஆகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் திறம்பட எதிர்கொண்டு அவைகளில் வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் துவங்க பலருக்கும் மனதில் எண்ணங்களும் அதிகரிக்கும். இவைகளில் வெற்றியும் பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஓரிரு நாட்களுக்குள் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதை இன்று தவிர்த்தும் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்கள். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த ஆதரவான விஷயங்கள் சற்று காலதாமதமாகவும் கிடைக்கலாம். இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்டயன் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்கள் லட்சியங்களை அடைவதில் சில தடைகளும் ஏற்படலாம். இன்று பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். திட்டமிட்டு நேரத்துடன் பணி செய்வதன் மூலம் தவறுகளை தவிர்த்தும் கொள்ளலாம். திருமண உறவில் இன்று திருமணம் பற்றிய எண்ணங்கள் இருந்தால் அதனை தள்ளி போடுவதும் நல்லது. இன்று உங்கள் துணையுடன் கலந்தாலோசித்து எந்தவிதமான முடிவுகளை எடுப்பதும் நல்லது. இன்று திருமணம் தொடர்பான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை ஓரிரு நாட்களுக்கு தள்ளி வைத்தும் கொள்ளுங்கள். இன்று பணப்புழக்கம் மிதமாகவே இருக்கும். பணத்தை தக்க வைத்துக் கொள்வதை கடினமாகவும் உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளில் கூட கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் சில தாமதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் இன்று கவனமாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். கல்வியில் ஈடுபாடும் அதிகரிக்கும். கடந்த கால மந்த நிலைகளும் நீங்கும். நண்பர்களின் உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கவும் பெறுவீர்கள்.
அரசு வழியில் ஆதரவுகளும் இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் ஓரிரு நாட்களுக்குள் முடிந்தும் விடும். விளையாட்டு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் போன்றவற்றில் இன்று நீங்கள் ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீர்கள். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது மற்றும் விருந்து போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது போன்ற மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் நடைபெறும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களின் கல்வி சிறப்பாகவும் இருக்கும். ஆராய்ச்சி படிப்புகளில் இருப்பவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இது சம்பந்தமான நல்ல தகவல்களும் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த பல காரியங்களில் வெற்றியும் பெறுவீர்கள். தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று முன்னேற்றம் என்பது சுமாராகவே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் மற்றவர்களுக்கு தவறாகவும் தெரியலாம். இதனால் இன்று நிதானத்துடனும் நடந்தும் கொள்ளுங்கள். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் அவ்வப்பொழுது புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் இன்று சில வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். தொழில் ரீதியான பொருளாதாரம் மேம்படவும் செய்யும். வெளிவட்டாரங்களில் நட்பும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஓரிரு நாட்களுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு அதிகரிக்கும் நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும். உங்கள் இலக்குகளை அடைய இன்று போராட வேண்டியதும் இருக்கும். பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்கள். பணியிடத்தில் இன்று சுமாரான சூழ்நிலையும் காணப்படும். எந்த ஒரு விஷயத்திலும் இன்று சற்று பின்தங்கியும் இருப்பீர்கள். உங்கள் மேலதிகாரிடத்தில் நல்ல பெயர் எடுப்பது என்பது இன்று சாத்தியமும் இருக்காது. காதல் விவகாரங்களில் மிதமான பலன்களே கிடைக்கும். இன்று உங்கள் துணையுடன் வீண் விவகாரங்களில் ஈடுபடவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஓரிரு நாட்களுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் உங்கள் தேவையை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் வகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலைகளும் ஏற்படும். புதிய முயற்சிகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீர்கள். சிலருக்கு வீட்டிலும் அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்புகள் இன்று நன்றாகவும் இருக்கும். தொழிலில் விற்பனையும் லாபமும் இன்று எப்பொழுதும் போலவே இருக்கும். உங்களுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்கான சூழ்நிலைகளும் அமையும். இன்று தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். இது சம்பந்தமான சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை ஓரிரு நாட்களுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. இதில் வெற்றியும் காண்பீர்கள். வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் முன்னேற்றத்தையும் காண்பார்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையான நிலையையும் அடைவார்கள். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இவற்றால் நன்மையும் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஆதாயமும் அடைவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றை ஓரிரு நாட்களுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நிம்மதியான சூழ்நிலையும் ஏற்படும். குழந்தைகளின் வழியில் வீண் விரயங்களும் ஏற்படலாம். ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் மஞ்சள் நிறம்.
இன்று மூலம் மற்றும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும் நினைப்பீர்கள். இல்லத்தில் இன்று அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். இன்று உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் செய்த தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். மேற்கொண்டு அவர்களிடம் கவனமாக பழகுவதும் நல்லது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. சில தகவல் பரிமாற்றத்தில் உள்ள சிக்கல்களின் காரணமாக இருவருக்கும் இடையில் சில வாக்குவாதங்களும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று லாபகரமாக இருக்காது. வரவை விட செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும். பண பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாம். இதனால் இன்று பெரிய தொகையை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் மனதில் உள்ள பதட்டத்தின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தளவில் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதாக இருந்தால் ஓரிரு நாட்களுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. சகோதரர்கள் வகையில் எதிர்பாராத ஆதாயமும் ஏற்படக்கூடும். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகமும் ஏற்படும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று எப்பொழுதும் போல் இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவும் இருக்கும். இன்று வேலையாட்களின் ஒத்துழைப்பால் லாபமும் இருக்கும். தொழிலில் நவீன முறைகளை கையாளவும் செய்வீர்கள். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாகவும் குறையும். இன்று உறவினர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள்ளும் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல நிலையையும் அடைவார்கள். புதிய வாய்ப்புகள் உயர்கல்வியை நோக்கி சென்று கொண்டு இருப்பவர்களுக்கு கிடைக்கவும் பெறும். கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படும். வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்விற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை ஓரிரு நாட்களுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மூத்தவர்களை அனுசரித்தும் செல்லுங்கள். காதல் தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் அவைகளை திறம்பட எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுவிடுவீர்கள். வியாபார பணிகளில் நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத பயணங்களின் மூலம் நல்ல பலன்களும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வும் காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளும் நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். இன்று வெற்றியையும் சந்திப்பீர்கள். உங்கள் முயற்சியின் மூலம் பல சாதனைகளையும் செய்வீர்கள். இன்று திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் செய்வீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று சாதகமாகவும் இருக்கும். குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிறப்புடனும் இருக்கும். இன்று சற்று சௌகரியமாகவும் உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தளவில் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பாக்கி தொகைக்காக வாடிக்கையாளர்களுடன் சிறு சச்சரவுகளும் ஏற்படலாம். அதனால் கவனமுடனும் பேசுங்கள். பணிபுரியும் பெண்கள் எதிர்பாராத உயர்வுகளையும் பெறுவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மக்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மன மகிழ்ச்சியையும் இது ஏற்படுத்தும். எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து மக்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள்.
கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் ஆதாயமும் உண்டாகும். தாய்நாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் புதிய முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவார்கள். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். வாகன வகையில் ஆதாயமும் உண்டாகும். சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு திட்டமிட்டு கொண்டு இருந்தால் இவைகளில் வெற்றியும் பெறுவீர்கள். நீண்ட காலமாக வெளிநாடுகளில் வசித்து கொண்டு இருப்பவர்கள் தாய்நாட்டை நோக்கி திரும்பும் எண்ணத்துடனும் இருப்பார்கள். இவற்றில் முன்னேற்றமும் உண்டாகும். விசா தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இம்மாதிரியான காரியங்களை இன்று துவக்கவும் செய்யலாம். முன்னேற்றமும் ஏற்படும். புதிய மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகளும் கைகூடும். தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகங்கள் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்றும் வருவீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட்டுவிட்டு யதார்த்தமாகவும் இருங்கள். உங்களை பாதிக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். இன்று திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக காரியங்களுக்காகவும் தொண்டு காரியங்களுக்காகவும் இன்று நீங்கள் பணத்தை செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றமும் ஏற்படும். இன்று உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டும் வருவார்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்தில் இன்று வழக்கமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தில் இன்று எதிர்பார்த்ததை விட லாபம் நன்றாகவே இருக்கும். இன்று உறவினர்களுக்கு இடையே விட்டுக் கொடுத்தும் பேசுங்கள். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் கைகூடி வந்து மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று உங்களின் நண்பர்களால் பல நல்ல நிகழ்வுகள் கூட நடைபெறலாம். வேண்டாம் என்று சென்ற வரன்கள் மீண்டும் வீட்டை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய சிந்தனைகளால் மனதில் உற்சாகமும் ஏற்படும். இன்று வேலை ஒன்றில் அக்கறையுடனும் ஈடுபடுவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகளில் ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரியங்களை பற்றியான பேச்சுவார்த்தைகளை துவக்கவும் செய்யலாம். நிர்வாகத்தின் நம்பிக்கையையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றத்தை முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். இது சம்பந்தமான நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தில் சுப செலவுகளும் உண்டாகும். உத்தியோக முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். வியாபார பணிகளில் இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகளும் ஈடேறும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.